ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், மற்றவங்க பேசுகிற வார்த்தையில் மற்றவங்களுடைய கைகளில் நம்மளுடைய டெஸ்டினி என்றைக்குமே கிடையாது. அல்லேலூயா. நம்மளுடைய வார்த்தை, அதாவது மற்றவங்க நம்மளுடைய வாழ்க்கை மற்றவங்களுடைய கையில், மற்றவங்க பேசுகிற வார்த்தையில் என்றைக்குமே இருந்ததில்லை. கடவுளுடைய கையில் இருக்குது நம்மளுடைய டெஸ்டினி, சரிங்களா. நம்மளுடைய சாய்ஸஸில் இருக்குது. நம்மளுடைய ஒபீடியன்ஸ் டு கிரைஸ்டில் தான் வந்து உண்மையான பவர் இருக்குது, சரிங்களா. இட்ஸ் நாட் இன் வாட் பீப்புள் திங்க் ஆர் சே அபவுட் அஸ், சரிங்களா. அதான் இன்னொன்று, கிரிட்டிசிசம் எதுக்கு வருதுன்னா, நிறைய டைம் வந்து பீப்புள் வந்து ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் பர்ஃபெக்ஷனிசம் இருக்குது, இமோஷன் இல்லாத ஜட்ஜ்மெண்ட் மட்டும் வச்சு பார்த்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுவும் எஸ்பெஷலாக நீங்கள் ஃபீல் பண்ணுற பர்சனாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சென்சிட்டிவிட்டி உங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க பேசுறதெல்லாம் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும் எடுத்துக்கிறது. ஏன்னா அவங்க இமோஷனலாக அப்படியே கேல்குலேட்டடாக, இமோஷன் இல்லாமல் கேல்குலேட்டடாக லாஜிக்கலாக அப்படியே பேசுகிறேன்னு நினப்பில் பேசுவாங்க. அப்படியே கோல்டாக கிளினிக்கலாக இந்த போஸ்ட்மார்ட்டம் செய்வாங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் குத்திருக்கிறாங்க, இந்த இடத்துல இருதயம் இருந்திருக்கு, அந்த மாதிரி தான் கொஞ்சம் இமோஷ்னலாக நம்ம ரியாக்ட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுற மாதிரி பர்சனாக இருந்தால் இதெல்லாம் ரொம்ப ஹர்ட் பண்ணும். ஸோ நிறைய டைம் பர்ஃபெக்ஷனிசம்னா ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு ஒரு கிளாரிட்டி, ஒரு ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும் ஒரு காரியம், அதில் எந்த குறையும் கிடையாது, இருக்கக்கூடாது. பீப்புள்கிட்ட எந்த குறையும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா அவங்க சில டைம் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக மாற்றலாம் அவங்கள. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா, யார் இருக்கிறா, ஏது இருக்கிறா, எப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும், ஒன்றுமே அந்த கன்சர்ன் இல்லாத பிளண்ட்டாக அப்படியே வரும் அந்த வார்த்தைகள் சில டைம் அந்த மாதிரி பீப்புள்கிட்டருந்து. இந்த மாதிரி சென்ஸ்லேருந்து வரலாம். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து இன்ஃபீரியாரிட்டி இருக்கும். நிறைய டைம் ஏதோ ஒரு சென்ஸில் அவங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் வந்து இன்ஃபீரியராக இருக்கிறதுக்காகவே அதை ஓவர் கம் பண்ணி, ஓவர் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தருடைய குறைகளை ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சு, எப்போ பார்த்தாலும் அவங்கள வந்து என்ன சொல்கிற கிண்டில் பண்ணிட்டு ஒரு மாதிரி கீழ்தனமாக போட்டு வைக்கிறது, இது கூட நடக்கும், சரிங்களா. சில டைம் வந்து பார்த்திங்கன்னா அது ஜென்யூனான ரீசனுக்கு வரலாம், கிரிட்டிசிசம். இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ படம் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன், நிறைய மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுவாங்க. வர படத்தில் எல்லாத்தையும், ப்ரொடக்ஷன் வேல்யூ சரியில்லை, க்ரூ ஒழுங்காக வேலை செய்யலை, லைட்டிங் நல்லா இல்லை, கேமரா ஒர்க் நல்லா இல்லை, ஹீரோ வந்து இமோஷனே காமிக்க தெரில, அப்படியே ஸ்டிஃபாக அப்படியே டெட் பாடி மாதிரி நடிக்கிறாரு, அவர் சிரிக்கவே தெரிய மாட்டேன் அவருக்கு, எது இவரெலாம் நடிக்கிறாரு, இமோஷனாக அந்த கேரக்டர் உள்ளே இறங்கலை, இந்த மாதிரிலாம் ரொம்ப வர்ணித்து அப்படியே பேசுவாங்க. அதாவது நம்ம உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ், நம்மளுடைய வியூ பாயிண்ட்ஸ் வந்து மற்றவங்களுக்கு இருக்கவே இருக்காது, சத்தியமாக இருக்காது. நம்மளை மாதிரி யோசிக்கிறவங்களும் இன்னொருத்தனுக்கு இருக்காது. நம்மளை மாதிரியே இன்னொருத்தன் யோசிக்கிறான்றது இருக்கும், அதாவது ஃப்ரெண்டில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு குரூப்பில், இல்லைன்னா இன்டலெக்சுவலாக ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா நிறைய பேருக்கு சிமிலாரிட்டிஸ் இருக்கும் வியூ பாயிண்டில். பட் ஆனால் பை நேச்சர் வந்து வாட் வி பிலீவ் இன், ஹவு வி சி திங்ஸ் வந்து மற்றவங்கிட்ட இருக்காது. ஸோ இந்த மாதிரிலாம் உங்கள் மைண்ட் செட் இருக்குன்னா, இதெல்லாம் வேர்ல்ட்லி ஸ்டாண்டர்ட்ஸ் நான் சொல்கிறது. நான் காட்லி ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபிலிப்பியன்ஸ் செகண்ட் சாப்டர் வேர்ஸ் 14ல் நான் உங்களுக்கு சொன்னேன், சரிங்களா. இது இது வந்து ஃபவுண்டேஷன். அதுக்கும் கிரிட்டிசிசமுக்கும் ரொம்ப கனெக்ஷன் கிடையாது. எப்படின்னா கிரிட்டிக்கல் மைண்டில் இதெல்லாம் இருக்காது. பட் ஆனால் அட் சேம் டைம் கிரிட்டிசிசம் வாங்குற ஹார்ட்டில் இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கணும்னு சொல்கிறோம். ஃபால்ட் ஃபைண்டிங் இருக்கக்கூடாது, கம்ப்ளைனிங் இருக்கக்கூடாது, கிரம்ப்ளிங் இருக்கக்கூடாது, க்வெஸ்டின் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, டவுட் பண்ணக்கூடாது இன்னொருத்தருடைய மோட்டிவ்ஸை. இந்த மாதிரிலாம் வரணும்னா ஃபஸ்ட்டு ஃபுல்னஸ் ஆஃப் க்ரோயிங் இன் காட் வந்து இருக்கணும் அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து இஃப் சம்திங் நெகட்டிவ் கம்ஸ்னா வீ கேன், அதான் நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஜாயண்ட் உங்கள் லைஃப்பில் வர ஜாயண்ட், உங்கள் லைஃப்பில் வர டிஃபிகல்ட்டி, உங்கள் லைஃப்பில் வர நெகட்டிவிட்டி வந்து யூ கேன் யூட்டிலைஸ் இட் டு கிரியேட் சம்திங் மோர் பியூட்டிஃபுல். நிறைய பேர் இது சொல்லுவாங்க, ஒரு ஒரு கெட்ட விஷயம் ஒரு ஒரு வீட்டில் நடந்துச்சுன்னா ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு நல்ல காரியத்தை நடக்க விடுவார், ட்ராஜடியிலேருந்து பியூட்டி கொண்டு வர ஆண்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நோவா கதையை எடுத்துக்கோங்க, வேர்ல்டு வைட் ஃப்ளட் எல்லாத்தையும் அழிச்சிட்டார் ஆண்டவர், எல்லா ஜனங்களையும் அழிச்சார். ஏன்னா அவங்களுடைய பாவம் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. அதாவது நிறைய தியாலஜின்னு சொல்கிறாங்க, அவங்க பண்ண இம்மாராலிட்டி, அவங்க பண்ண சின்ஃபுல்னஸ்லாம் அவ்வளோ அசிங்கமாக மோசமாக இருந்துச்சு, அவ்வளோ வைலண்ட்டாக ஈவிலாக இருந்துச்சு. கடவுள் பொறுக்க முடியாத கோவத்தில் எல்லாரையும் அழிச்சிட்டார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பார்த்தா, ஆனால் அட் சேம் டைம் கடவுளுடைய மர்சி எப்படின்னா, ஹீ அலவுட் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் டு சர்வைவ், ஆனிமல்ஸை சர்வைவ் பண்ண விட்டார். திருப்பி ஹீ அவர் ரிலென்ட் பண்ணிட்டார், ஐயோ இந்த மாதிரி நான் திருப்பி இந்த மாதிரி ஒரு அழிவே கொண்டு வர மாட்டேன், அவர் கோவத்தை வந்து அவரே ஃபீல் பண்ணார். ஸோ உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒரு 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 டிஃபிகல்ட்டான ஒரு ஒரு பர்சன் இருக்கிறாங்க, someone who is always critical of you, who
ஹூம் யூர் அன்ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை. என்ன நீங்கள் செஞ்சாலும் அந்த பர்சனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியல. ஃபஸ்ட்டு அந்த பர்சன் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அவன் மோட்டிவ்ஸ் பாருங்கள், எதுக்கு எந்த இடத்துலேருந்து வருதுன்னு பாருங்கள். சரிங்களா? அதாவது கிரிட்டிசிசம் வந்து இஃப் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் சம்மன் ஹூம் யூ லவ் ஓர் சம்மன் ஹூ லவ்ஸ் யூ, ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டான வேலை உன்னுடைய நன்மைக்காக. ப்ராப்ஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, பெட்டர் ஆஃப் த வூன்ஸ் ஆஃப் அ ஃப்ரெண்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது நம்மளை நேசிக்கிற நண்பனுடைய உடைய ஊண்டு அடியை கொடுக்குற அடி வந்து ஃபார் பெட்டருன்றாங்க. அன்பால் செய்யப்படுற கிரிட்டிசிசம் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து அதோடைய மோட்டிவ்ஸ், அதோடைய நீடு வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மா என்னை அடிக்கும் போது எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு வாங்கிறதுக்கு. பட் ஆனால் அப்படியே பெரிய ஏதோ ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்ல, ஆனால் எனக்கு அவங்க செய்கிற நோக்கம் புரிஞ்சிச்சு அந்த வயசில். ஏன்னா அதை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அந்த சென்ஸில் நான் ஒரு இன்ட்யூட்டிவான நேச்சர் இருக்கிறதுனால ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த பர்பஸ் அண்ட் இன்டென்ட் ஆஃப் தட். அதனால் ஐ நெவர் டுக் இட் வெரி பர்சனலி. ஆனால் நிறைய டைம் நம்ம யாருனா க்ரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்மளுக்குள்ள ஈகோ இருக்கும், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸை நம்ம ஒரு வழியில் பார்ப்போம், நம்மளுடைய கிரேட்னஸை நம்ம ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பார்த்துட்டு இருப்போம். இந்த மாதிரி சென்ஸில் வந்து கிரிட்டிசிசம் யார்கிட்டயும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். புரியுங்களா? அதாவது கிரிட்டிசிசம் வந்து இட் கேன் கம் இன் மெனி டிஃப்ரெண்ட் வேஸ். சரிங்களா? பர்ஃபெக்ஷனிசம் ஓரியன்டான வியூ பாயிண்ட்லேருந்து வரலாம். சம்மன் ஹூம் யூ கேன் நெவர் சாட்டிஸ்ஃபை, சம்மன் இஸ் ஆல்வேஸ் கிரிட்டிக்கல், ஹைப்பர் கிரிட்டிக்கல், எல்லா விஷயத்துலையும் கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராப்ளம். ஸோ ஆனால் அட் சேம் டைம் வந்து சில டைம் டீஸ் பண்ணுறது, புல்லி பண்ணுறது, இது எல்லாமே அந்த அக்ரெசிவ் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிட்டிசிசம் தான். அந்த கிரிட்டிசிசம்ன்ற ஒரு ஹார்ட்லேருந்து ஸ்டெம் ஆகிற ஈவிலுடைய மேனிஃபெஸ்டேஷன் தான் இது எல்லாமே. அதாவது பைபிள் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஹார்ட் இஸ் த வெல் ஸ்ப்ரிங் ஆஃப் லைஃப், எவ்ரி திங் யூ டூ ஸ்டெம்ஸ் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதாவது இருதயம் வந்து உயிரோடைய ஒரு 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 ஃபவுண்டேஷன், ஒரு ஒரு ஆழமான ஒரு ஒரு கிணறு போல். நீ என்னெல்லாம் செய்யோ அதுலேருந்து நீ எடுத்துகிட்டு வர அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் யாருக்குள்ளேயும் உங்களுக்கு அந்த கிரிட்டிக்கலான வியூ பாயிண்ட் இருக்குன்னா, நான் உங்களை செக் பண்ணி உங்களை ஆனலைஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு மூணு காரியங்கள் நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? அதாவது உங்களுடைய மோட்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ்னஸ், ப்ரைடு, ஆரகன்ஸ்லேருந்து வருதா, இல்லைனா ஜென்வனாக ஒரு பர்சனை வந்து கரெக்ட் பண்ணணும், அவனை வந்து என்ன சொல்கிறது, அவனை ஒரு பெட்டரான ஒரு பர்சன் ஆக்கணும், அவனுடைய பொட்டென்ஷியல் எதையோ பார்க்குறோம், அந்த ஒரு குணத்தை மட்டும் மாற்றிட்டான்னா அவன் வந்து இன்னும் அதிகமாக வளருவான், அவன் நல்லா வளருவான், அந்த மாதிரி ஒரு மோட்டிவில் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோமா, இல்லைன்னா நம்மளுக்கு இருக்கிற இன்ஃபீரியாரிட்டி, நம்மளோட இவன் பெரிய ஆளாயிடக்கூடாது, ஏன்னா இவன் இப்போ தான் இவன் இங்கே வந்திருக்கிறான், அதுக்குள்ளே இவன் பெரிய ஆளாக யோசிச்சுக்கிறான் அவனை, இந்த மாதிரி மோட்டிவ்ஸ்லாம் இருக்கா? இது வெறும் ரெண்டு மூணு தான் சொல்கிறான். நிறைய இருக்குது மோட்டிவ்ஸ், கிரிட்டிசிசம்க்கு மோட்டிவ்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நான் இந்த ஷோவில் வரதுனால நிறைய கிரிட்டிசிசமே என் லைஃப்பில் வருது. எதுக்கு ஃபோனை வச்சு பேசிகிட்டு இருக்காரு, பைபிளே பார்க்குறது இல்லை. நான் என்ன சொல்ல போகிறதுனா, நிறைய பேர் அதை காஸ்ட் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிப்பீங்க, நான் அந்த சென்ஸில் சொல்லலை. ஏன்னா நான் சொன்ன பார்த்திங்களா, எனக்கு என்னால் டிசைன் பண்ண முடியாது எது வந்து எனக்கு நெசசரி, எது எனக்கு தேவை, எது எனக்கு தேவை கிடையாது அப்படின்றத என்னால் டிசைன் பண்ண முடியும். ஏன்னா ஐ கோ அண்ட் டாக் இட் அவுட் டு த லார்ட், ஆண்டவர்கிட்ட நான் போய் பேசுவேன், நான் உண்மையிலே தப்பு பண்ணுறேனா இல்லையா, என்னால் அது ஓப்பன் மைண்டட் எடுத்துக்க முடியுது. அது நான் தான் சொல்ல போகிறேன் பாருங்கள். கிரிட்டிசிசம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் என்ன மாதிரி வாழ்க்கையில் வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? நீங்கள் ஹோட்டலில் ஒரு சர்வராக இருக்கலாம், இல்லை ஒரு பேக்கரியில் வந்து நின்றுட்டு வேலை செய்கிறவனாக இருக்கலாம். அந்த இடத்துல கிரிட்டிசிசமே வராதுன்ற ஒரு யோசனையில் நம்ம இருக்கக்கூடாது. ரியலிஸ்டிக்காக இருக்கணும் எப்போவுமே. நம்ம லைஃப்பில் கிரிட்டிசிசம் என்றைக்குமே வரும். அதை எப்படி எடுத்து எப்படி நம்ம வந்து அது நம்மளுடைய குட்டுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றது தானே நம்ம பார்க்கணும். சரிங்களா? நான் சொன்ன பார்த்திங்களா, நம்ம மோட்டிவ்ஸ் ரொம்ப முக்கியம். கிரிட்டிக்கலாக இருக்கிற ஒரு பர்சனாக இருக்கிறீங்கன்னா உங்கள் மோட்டிவ் என்ன? சரிங்களா? எதுக்காக கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்க? அதாவது ஒரு 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 ஐடியலில் பர்ஃபெக்ஷன் இருக்கணுன்றதுக்காகவே நீங்கள் கிரிட்டிக்கலாக இருக்கிறீங்களா? இல்லைனா அதாவது ஒரு பர்சனை ஜென்வனாக வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக மாற்றணும், அவனுடைய ஹார்ட்டை கன்விக் பண்ணி, அவனுக்குள்ளே இருக்கிற பொட்டென்ஷியலை அவனை என்கரேஜ் பண்ணி, அவனால் முடியாத காரியத்தை கொண்டு வரணும், இந்த மாதிரி மோட்டிவ் இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன நான் சொல்லுவேன்னா, எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நிறைய டைம் கிரிட்டிசிசம் நம்ம ஆஃபர் நம்ம வாங்கினோன்னா அது ரொம்ப வலிக்கும்.
நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது. நான் அதுவும் நிறைய நான் சில பேர்கிட்டலாம் சொல்லுவேன், தயவுசெய்து என்னை ரொம்ப நேரம் எடுத்துகிட்டு என்னை மாற்றணும்னு யோசிக்காதீங்க, நீங்கள் ஒரு இடத்துல சொன்ன வார்த்தை எனக்கு போதும், அதை வச்சே மாற்றிப்போ நான் என்ன, இல்லை 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 நான் இதை சொல்லியே ஆகுவேன் அப்படின்னு இன்னும் அதிகமாக கொடுப்பாங்க, டோஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மனசில் அது வென்ட் அவுட் பண்ணுன்றதுக்காக, அவங்க ஃபுல்லாக அதை வந்து பேசணுன்றதுக்காக சில டைம் பேசுவாங்க. அது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து எந்த நேரத்தில் வந்து ஒரு ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும், எந்த விதத்தில் சொல்லணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஒரு பர்சனுக்கு ஒரு ஒரு வழியில் வந்து நம்ம பேச வேண்டியதாக இருக்கும். பிளண்ட்டாக சில இடத்துல நம்ம சில இடத்துல வந்து அசர்ட்டிவாக க்ரிட்டிசைஸ் பண்ணணும் சரிங்களா. பட் ஆனால் அட் சேம் டைம் வந்து எவ்வளோ அளவுக்கு யூர் குவிக் டு க்ரிட்டிசைஸ் சம்மனோ, யூ ஷுட் பி குவிக் டு என்கரேஜ் தட் பர்சன் ஆல்சோ. அதே மோட்டிவ் வந்து உங்களுடைய ஹார்ட்டில் இருக்கா? ஆர் யூ ஜென்வன்லி ஏபிள், அதாவது உங்களால் ட்ரூத்ஃபுல்லாக யூர் ஏபிள் டு சீ அண்ட் என்கரேஜ் சம்மன் அஸ் குவிக் அஸ் யூஆர் டு க்ரிட்டிசைஸ் தம், அது இருக்கா நம்மளுடைய மோட்டிவா அப்படின்றத நான் உங்களை கேட்பேன். இன்னொன்று, அந்த வார்த்தையை அவங்க மனசில் விட்டுட்டு அவங்க அதை ஆக்ஷனாக எடுக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம பிரிஞ்சு வந்துடணும். ஃபோர்ஸ் பண்ணி நிறைய காரியத்தை நம்மளால் செய்ய முடியாது, ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு இன்னொரு ஞாபகம் இருக்குது, நான் சென்னையில் வந்து ஒரு அங்கிளோட பேசிகிட்டு இருந்தேன். எங்கள் பேஸ்கெட் பால் கோர்ட்டில் விளையாடும் போது சைடில் அவர் கொஞ்சம் வயசானவர், அவர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட. அவர் வேறு மதத்தை சார்ந்தவர், அவர் என்ன யோசிச்சுட்ருக்காருன்னா, கிறிஸ்தவர்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ண வச்சிட்ருக்காங்க அப்படின்னு யோசித்தார். நான் வந்து சொன்னேன், அப்படி இல்லை அங்கிள், ஒருத்தனுக்கு சொந்தமாக அவன் மனசில் அவனே நம்பணும், அவனுக்கே அந்த ஆசை வந்தால் தான் அதெல்லாம் செய்ய முடியுமே தவிர ஃபோர்ஸ் பண்ணி வரவே முடியாது. என்னுடைய சொந்த கதையை சொன்னேன், அங்கிள் நான் ஒரு 20-25 வருஷம் நான் வந்து நான் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நான் படித்த மதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மதம், எனக்கு வேறு மதம் தான் அட்ராக்டிவாக தெரிஞ்சிச்சு. அதுக்குள்ளே இருக்கிற உண்மையெல்லாம் நான் போய் தேடி தோண்டி பார்த்தேன். எனக்கு ஒரு இடத்துல வந்த மோசமான காரியத்தில் வந்து கடவுள் என்ன காப்பாற்றினார், அதுக்கப்புறம் தான் எனக்கு நம்ப முடிஞ்சிச்சு அவர் உண்மையாக இருக்கிறான்றது. அப்புறம் தான் நான் நம்பினேன் என்னை தவிர, அதுக்கு முன்னாடி எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் என்னுடைய ஓன் ஆட்களை வந்து நான் க்ரிட்டிசைஸ் பண்ணிதான் இருப்பேன் ஸோ அப்படின்னு சொன்னேன். ஸோ நான் அவர்கிட்ட என்ன நான் சொல்ல வந்தேன்னா, ஏதோ நான் தப்பான யோசனைகள் நிறைய டைம் வந்து உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இது வேற ஒரு நம்பிக்கை அப்படின்னு ஒரு யோசனையில் தான் பார்க்குறாங்க. அது அவங்கள நம்ம ஃபால்ட் பண்ண முடியாது, உலகத்தை வந்து நம்ம ஃபால்ட் பண்ண முடியாது. அவங்க வந்து கவனிக்காத, அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய சாய்ஸ். அது தே ஹாவ் டு மேக் அ பர்சனல் சாய்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் மேக் பண்ணுற சாய்ஸ் கிடையாது. ஒரு கூட்டமாக எல்லாரும் அப்படியே நம்மனா எல்லாரும் மாறிட முடியாது. இது வந்து மனசளவில் நம்மளாக உணர்ந்து ஆண்டவரை வந்து புரிஞ்சு அதுக்கப்புறம் ஏற்றுக்கினதுக்கப்புறம் தான் அவருடைய ரியாலிட்டியை தெரியும். அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியே இட் மேக்ஸ் சென்ஸ். கிறிஸ்டியானிட்டி ஒரு மதமே கிடையாது சரிங்களா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, முக்கியமாக க்ரிட்டிசிசம்ல வந்து நிறைய டைம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காரியத்தை செய்ய வைக்கிற அந்த சென்ஸ் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலாக ப்ரைடு டைரக்ட் பண்ணுற க்ரிட்டிசிசம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிலியேஷன் தான் வந்து நோக்கமாக இருக்கும். ஒருத்தரை வந்து அப்படியே டவுன்கிரேட் பண்ணி டீக்ரேட் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த திறமை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு இடத்துல படித்தவங்க இருக்கிறாங்க, படிக்காதவங்க இருக்கிறாங்கன்னா ஏதோ படித்தவங்களுடைய வார்த்தைகள் தான் மோர் வைஸு, அவங்களுடைய இது தான் கரெக்டு, இவங்களுக்கு என்ன தெரியும், இதெல்லாம் இவங்க ஒன்றும் பண்ணிக்கலையே அப்படின்ற மாதிரி சென்ஸில் சில டைம் பேசலாம் சரி. இல்லைன்னா ஏசப்பாவே அப்படி சொன்னாங்க ஒரு காலத்தில், என்னென்னா ஃபாரசீஸ்லாம் என்ன யோசிச்சுட்டாங்கன்னா, இவர் வந்து சன் ஆஃப் காட், கடவுளுடைய சொந்த குமாரன்னு ஆண்டவர் வந்து நிறைய இடத்துல சொல்கிறாரு. அதுதான் நம்மளுடைய பிலீஃப், ஆண்டவருடைய சொந்த மகன் இவர். ஆனால் ஃபாரசீஸ் வந்து இல்லாமல் ஆஃப்டர் ஆல் படைக்கப்பட்ட மனிதர்கள், வேதத்தை வார்த்தையை நல்லா படிச்சிருந்தால அவங்களுக்கு எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குன்னு முட்டாள்களாக இருந்தாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, இவருக்கெல்லாம் ஒன்றுமே படிப்பு இல்லையே, இவர் சொல்கிறது எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சென்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் க்ரிட்டிசிசம் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்டைலான ஒரு பிளேஸ்லேருந்து கூட வருது. யாரோ நம்ம ஒரு சர்டன் வேவ் லென்த்தில் ஈக்குவாலிட்டியே இல்லாத கன்சிடர் பண்ணல, அவங்களாம் நம்மளுக்கு ஈக்குவல் கூட இல்லை, இந்த மாதிரி ஒரு சென்ஸில் கூட க்ரிட்டிசிசம் வந்து நிறைய டைம் வருது. அதாவது நான் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு பிக்சர் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்கிறாங்க. அதுவும் சில பேர் பீப்புளுடைய பிஹேவியர்லாம் புரியறதுக்கே டைம் எடுக்குது. பீப்புளுடைய பிஹேவியர் புரியறதுக்கு டைம் எடுக்குது, ஒரு பிளேஸுடைய பிஹேவியர் புரியறதுக்கு டைம் எடுக்குது, ஒரு பிளேஸில் பீப்புளுடைய பிஹேவியர் புரியறதுக்கு டைம் எடுக்குது. இந்த மாதிரிலாம் நிறைய காம்ப்ளிகேட்டடான காரியங்கள் இருக்குது.
நம்மளுடைய வேர்ல்டில். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து நான் வரதுனால தான் சில டைம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். க்ரிட்டிசிசம் வந்து பார்த்திங்கன்னா இட் கேன் கம் எனிவேர். ஒரு ஆஃபீஸில் வரலாம், இல்லைன்னா ஒரு ஒரு ட்ரெயினில் வரலாம், இல்லை ஏதாவது ஒரு பஸ்ஸில் வரலாம், எங்கேருந்து வேணாலும் வரலாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா, க்ரிட்டிசிசம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமிலிட்டி இருக்கணும். அதாவது இன்னொன்று ஒரு லிசனிங் எபிலிட்டி இருக்கணும். அது அவங்க சொல்கிற வார்த்தைனால நம்ம லைஃப் அப்படியே டிஸ்ட்ராய் ஆகிட போகுதுன்றதெல்லாம் ஒன்றுமே அர்த்தம் கிடையாது. அதாவது பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நோ பவர் கேன் டிஸ்ட்ராய் அஸ். அதுவும் எஸ்பெஷலாக இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது எந்த பவர் வந்து நம்மளை டிஸ்ட்ராய் பண்ண முடியும் யோசித்து பாருங்கள். ஒருத்தருடைய பாய்சனஸான வார்த்தைனாலையா, ஒரு 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 அக்ரெசிவ் வைலண்ட்டான ஒரு ஒரு ஆக்ட்னாலையா, அதெல்லாம் அவங்களுடைய குணம். புரியுதுங்களா? அதாவது தேவனுடைய வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பிளான் பண்ணி வளர விட்டோன்னா, என்ன மாதிரி டிஃபிகல்ட்டான சர்க்கம்ஸ்டான்ஸில் இருந்தால் கூட அது த்ரைவாகும். சரிங்களா? என்ன மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஒரு கிரிட்டிக்கல் ஹார்ஷான ஒரு வார்த்தை வந்தால் கூட நம்மளால் அது கிராஜுவலாக அக்செப்ட் பண்ண முடியும். ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் அப்படியே ஓகே ஒன்றுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லலை. அதில் இருக்கிற உண்மையான காரியங்களை நம்ம எடுத்துக்கிட்டு, நம்ம வாழ்க்கைக்கு எது அப்ளை பண்ணோம்னு எடுத்துக்கிட்டு தேவையில்லாத தூக்கி போட்டுடணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஷோ மூலமாக நிறையான க்ரிட்டிசிசம் வருது. சரிங்களா? அப்புறம் லைஃப்பில் க்ரிட்டிசிசம் ஹேண்டில் பண்ணியிருக்கேன், பீப்புளுடைய க்ரிட்டிசிசம். நான் செஞ்ச எல்லா ஆக்டிவிட்டீஸ்லேயும் பார்த்திங்கன்னா, எவ்ரி ஸ்டெப் ஆஃப் த வே வந்து க்ரிட்டிசிசம் நிறையா வந்திருக்கு எனக்கு. இப்படி க்ரிட்டிசிசம் ஹேண்டில் பண்ணுற எக்ஸ்பர்ட் நான் சொல்லலை. நான் அளவு முன்னாடி ரொம்ப கோவப்பட்டு நான் பேசவே பேசாத போய்டும், இல்லைனா எனக்கு கேட்கவே பிடிக்காது, இல்லைன்னா நான் கேட்குற மாதிரியே நடிச்சுட்டா அப்படி நான் கேட்கவே கேட்காத இருப்பேன், இல்லைன்னா அப்படியே டிஃபென்சிவ் ஆகிடுவேன். இந்த மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இன்னும் ஃபுல்லாக நான் மாஸ்டர் பண்ணலாம் அந்த கிராஃப்ட்டை. பட் ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்பிரிட் ஃபில்டான லிவிங்கில் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஆயுதங்கள் நம்மளுக்குள்ளே இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, மெச்சூரிட்டி, அண்டர்ஸ்டாண்டிங் த பர்சன்ஸ் மோட்டிவ். எதுக்காக க்ரிட்டிசிசம் ஆஃபர் பண்ணுறாங்க, எந்த இன்டென்ட்லேருந்து வராங்க, நம்ம மேலே மிஸ்டேக் இருக்கா, ஆர் வி ஓப்பன் இனஃப் அண்ட் ஹம்பிள் இனஃப் டு அக்செப்ட் தட் வி டன் சம்திங் ராங், ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கிறோம், இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மனசு இருக்கா, இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற தைரியம், நம்மளுக்குள்ளே இருக்கிற பவர். மற்றவங்க சொல்கிறதுனால நம்மளுக்கு ஏதோ ஒரு ஷேம் வந்துடுது, எம்பாரஸ்மெண்ட் வருதுன்றதெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா அந்த கூட்டத்தில் எல்லாரும் நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறோம் ஒரு மாதிரி இருக்கும், ஷேம்ஃபுல்லாக்கிடுவாங்க, எம்பாரஸ்ட் ஆக்கிடுவாங்க. பட் அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த க்ரிட்டிசிசம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்லாம் கிடையாது. பீப்புளுடைய மென்டாலிட்டி வேறு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பீப்புளுடைய மென்டாலிட்டியில் உண்மையான கிரைஸ்ட் லைக்கான வேர்ச்சுவஸ் அண்ட் வேல்யூஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் கிறிஸ்டியன்ஸ் கிட்டேருந்து வர க்ரிட்டிசிசம் சொல்லணும், வேர்ல்டி பீப்புள் கிட்டேருந்து வர க்ரிட்டிசிசம் நான் பிரித்து சொல்லணும். இந்த ரெண்டு பிளேஸுமே பார்த்திங்கன்னா தனித்தனி. கிறிஸ்டியன்ஸ் கிட்டேருந்து வரணும்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காட்லியான ட்ரீட்ஸு, ஒரு ஒரு மோட்டிவ் ஆஃப் ஒரு பில்டிங் அப் இருக்கணும். அப்புறம் மற்றவங்களுடைய கன்சர்னுக்காக செய்யணும், மற்றவங்களுடைய கன்விக்ஷன் கரெக்ஷனுக்காக செய்யணும். ஷுட் பி டன் வித் என்கரேஜ்மெண்ட், வித் லவ், ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு ஆனஸ்டி, ஒரு டெப்த்து, ரிலேட்டபிலிட்டி நிறைய இருக்கணும். வேர்ல்டியான க்ரிட்டிசிசம்னா ப்ரைட் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் நீங்கள் யாரையே க்ரிட்டிசைஸ் பண்ண போகிறீங்கன்னா ப்ரைட் இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து அந்த விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு ஒழுங்காக ஹேண்டில் பண்ணணும், மெச்சூராக ஹேண்டில் பண்ணணும். எல்லா இடத்துலையும் கோவப்பட்டு அக்ரெசிவாக இன்னொருத்தர் நம்மக்கிட்ட இப்படி பேசிட்டாங்கன்னு ரியாக்ட் பண்ணி பேசுகிறது அதெல்லாம் தேவையாக கிடையாது. சரிங்களா? நம்மளுடைய மோட்டிவ்ஸு, நம்மளுடைய நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா பீஸ், ஃபர்கிவ்னஸ், லவ், இந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ஸ்லேருந்து தான் வரணும் நம்மளுடைய க்ரிட்டிசிசம். இந்த மாதிரி சென்ஸ்லேருந்து தான் வரணும். அப்போ தான் அது வந்து ஜென்வனாக இருக்கும், சின்சியராக இருக்கும், ஹார்ட்ஃபெல்ட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த இடத்துல அங்கே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். யாரோட நீ யாரை க்ரிட்டிசைஸ் பண்ணிங்களாலும் அந்த இடத்துல ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும், ஜென்வனான ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல க்ரிட்டிசைஸ் பண்ண முடியும். நீங்கள் அப்போ தான் க்ரோத் பார்க்க முடியும் அந்த இடத்துல. எல்லாம் க்ரோத்தே ஆகாது. நீங்கள் சொன்னதே ஒருத்தர்கிட்ட திருப்பி திருப்பி சொல்லிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒன்றும் பெருசாக வித்தியாசம் அது வர போகிறது இல்லை. ஸோ அதாவது பர்ஸ்பெக்டிவ், பர்செப்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கணும். பர்செப்ஷன்னா ஒரு காரியத்தை பார்த்துட்டு அந்த காரியத்தில் என்ன ஆக்ஷன் எடுக்கணுன்றது ஆண்டவர் நம்மளை கைட் பண்ண சொல்லணும். சரிங்களா? ஆண்டவர் வந்து ஜெபத்தால்,
இல்லைனா ஒரு விஸ்டம்மால எனக்கு சரியான இந்த விஷயத்தை கைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவர். ஆண்டவருடைய விஸ்டம் உங்களுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நல்லா எக்ஸ்பான்சிவாக தரோவாக படித்து அதோடைய அப்ளிகேஷன் வந்து எல்லா இடத்தையும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்டமோட ஹேண்டில் பண்ணுறது எப்படின்றது ஈஸியர் ஆகிடும். ஆக்சுவலாக காட்ஸ் வாய்ஸ் வந்து இட் பிகம்ஸ் ஈஸியர் டு ஹியர் வென் யூ நோ ஹிஸ் வேர்ட்ஸ். ஸோ எனிவே நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஒரு பர்சன்கிட்ட க்ரிட்டிசிசம், நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரெண்டு வியூ பாயிண்ட் சொல்லணும். நீங்கள் க்ரிட்டிக்காக இருக்கிறீங்க, ஒரு இடத்துல க்ரிட்டிசிசம் வாங்குறீங்கன்னா, க்ரிட்டிக்காக இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மோட்டிவ்ஸை செக் பண்ணுங்க சரிங்களா. சரியான இன்சைட் கொடுக்குறீங்களா, சரியான பெர்ஸ்பெக்டிவ் அந்த பர்சன் கொடுக்குறீங்களா. இஸ் இட் சம்திங் தட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ், இஸ் இட் சம்திங் தட்ஸ் ஜெனுவன், இஸ் இட் டன் ஃப்ரம் ஹார்ட் ஆஃப் லவ், ஆர் யூ டூயிங் ஃபார் இஸ் வெல்ஃபேர், ஆர் யூ சின்சியர்லி ட்ரைங் டு சேஞ்ச் இஸ் ஹார்ட். ஏன்னா தீஸ் வில் ரெசனேட் இன் தட் பர்சன்ஸ் ஹார்ட் சரிங்களா. இதெல்லாம் அவனுடைய மனசில் வந்து ஹீல் எக்ஸ்பீரியன்ஸ் இட். வாட் எவர் இஸ் டன் இன் ட்ரூத் வந்து இட் வில் செட் இம் ஃப்ரீ சரிங்களா. வாட் எவர் இஸ் டன் ஃப்ரம் அ பிளேஸ் ஆஃப் ஆரோகன்ஸ், பிளேஸ் ஆஃப் ப்ரைட், அ பிளேஸ் ஆஃப் செல்ஃப் ரைச்சியஸ்னஸ், இதெல்லாம் பார்த்தா இது ஹெல்ப்பே பண்ணாது. தயவுசெய்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செல்ஃப் ரைச்சியஸாக இருந்து நீங்கள் ஒன்றொருத்தருக்கு ப்ரீச் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அது யூஸே இருக்காது அந்த இடத்துல. அது இன்ஸ்டிங்க்ட் வைஸாகவே அது டிஃபென்சிவ் ஆகிடும் அவங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட நான் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் சரிங்களா. இது இது கிரிட்டிக்காக இருக்கிறீங்கன்னா உங்கள் ஹார்ட் வந்து எப்படி இருக்கணும் இன் யூர் ஆஃபரிங் கிரிட்டிசிசம். ஏன்னா பை நேச்சர் வந்து வில் ஆல் கிரிட்டிசைஸ் சம்மன் சரிங்களா. யாரையாவது நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணோம், யாரையாவது என்ன சொல்கிறது டைரக்டாக சில டைம் ஆங்கரோட பேச வேண்டிய நிலமை வரலாம். இதெல்லாம் வி ஷுட் லேர்ன் டு ஹேண்டில் இட் அஸ் சம்மன் ஹூ இஸ் மெச்சூர் இன் காட்ஸ் வேர்ட். கடவுளுடைய வழியில், கடவுளுடைய வார்த்தையில், கடவுளுடைய எண்ணங்களோட சரியான ஒரு வியூ பாயிண்ட் செய்யணும் சரிங்களா. நீங்கள் கிரிட்டிக்காக இருந்தீங்கன்னா இங்கே இந்த வியூ பாயிண்ட் இது. கிரிட்டிசிசம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஃபியூ ப்ராக்டிக்கல் டிப்ஸ் படிக்கிறேன் உங்களுக்கு. அதாவது என்ன சொல்லுதுன்னா, அவாய்ட் த டெம்டேஷன் டு ரிட்டாலியேட். திருப்பி எதிர்த்து பேசுகிற அந்த டெம்டேஷனை நீங்கள் அடக்கிக்கோங்க. நம்மளுக்கு எப்பவுமே வரும், யாராவது நம்மளை நாளாக பார்த்தீங்கன்னா கவுண்டர் சூப்பராக கொடுப்பான், பேசுறதுக்கு யோசிக்கணும்னு கூட இல்லை, இன்ஸ்டிங்க்டாக வரும் அப்படி. ஆனால் அது அது எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு இடத்துல நேச்சுரலாகவே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய காரியத்தை சரியாக செஞ்சிட்ருப்போம். இப்போ என்ன என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நிறைய விஷயத்த நான் ரொம்ப யோசித்து செய்வேன், தவறே நடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப எஃபர்ட் எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சரிங்களா. நான் ஒரு 80% 90% எஃபர்ட் போடணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் 10% கூட ஐம் ஸ்டில் கோயிங் டு கம் அப் ஷார்ட். இதுலையாவது வந்து என்னுடைய ஃபால்ட்ஸ் தெரியும், கிளாரிங்காக தெரியும், இல்லைனா என்னுடைய மிஸ்டேக்ஸ் ஓப்பனாக தெரியும் போது அதை ரெபியூக் பண்ணி கரெக்ட் பண்ணி டிசிப்ளின் பண்ணுறவங்கெல்லாம் இருக்கிறாங்க என் லைஃப்பில். அது சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நான் சென்சிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சென்சிட்டிவ் ஆகுறேன், ஓப்பனாக சொல்கிறேன், சென்சிட்டிவ் ஆகுவேன். அந்த இடத்துல இமீடியட்டாக ரிட்டாலியேட் பண்ண தோணும். ஏன்னா சில டைம் நான் என்ன ஃபீல் பண்ணோன்னா, அது அந்த ஒரு எம்பத்தி இல்லாத கொடுக்குற கிரிட்டிசிசம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். அது என்னுடைய சைடை கேட்காமல் ஒரு என்னுடைய ஜெனுவனான வாட் எம் ஐ கோயிங் த்ரூ, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், வென் யூ வென் யூர் இன் கிரிட்டிசைசிங் மீ, வை டிட் ஐ டூ திஸ் திங், எதுக்காக நான் இதை செஞ்சேன், என்னுடைய ரீசன்ஸ் கேட்காத ஒரு ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சுன்னா நான் ஏற்றுக்கவே மாட்டேன். பட் ஆனால் சேம் டைம் வந்து ஐவ் லேர்ன் டு டூ தேட் ஆல்சோ. ஏன்னா சின்ஸ் ஐ எம் க்ரோயிங், கடவுளுடைய உங்களுடைய பாதையில் வந்து க்ரோ பண்ணுறது தான் என்னுடைய மெயினான மோட்டிவ். ஏன்னா நான் என்னுடைய பாதையை வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் கடவுளுக்குள்ளே மட்டும்தான் யோசிக்கிறேன் நான். ஸோ ஆனால் இன்பிட்வீன் இந்த என்னுடைய பாதை வந்து இந்த இடத்துலலாம் கனெக்ட் ஆகுது, மற்றவங்களுக்குள்ள, சர்ச்சுக்குள்ள, ஊழிய பாதைக்குள்ள, உலகத்துடைய மனிதர்கள் கூட எல்லாரோடையும் கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் நான் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்னு நான் எடுத்துக்குவேன். இதெல்லாம் எனக்கு இல்லை, இது ஸ்டடி பண்ணிக்கிறேன், இது எனக்கு தெரியாதது வந்து நான் பெரிய அவமானமாக எடுத்துக்கல, அசிங்கமாக எடுத்துக்கல, எனக்கு தெரியலன்னா இது பரவாயில்ல, நான் வந்து திருப்பி ட்ரை பண்ணுறேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னை மாற்றிக்க பார்க்குறேன். ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளை மாதிரி தான் தெரியணும்னு எனக்கு ஆசை. ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணும் மாதிரி தெரியணுன்ற பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளையாக தெரிகிறது ஒரு ஆசை, ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கணுன்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை பிடிச்சி செய்கிறது தான் இதெல்லாமே, இந்த ஒபீடியன்ஸு. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ ஏசப்பாவா என்ன தம்மடி கூடாதுன்னு சொல்லுவார், தண்ணி அடிக்கூடாதுன்னு வருவார், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னுவார், படம் பார்க்கக்கூடாதுன்றவர், இதெல்லாம் இது இந்த நிஜ உலகத்தில் சாத்தியமாப்பா, எல்லாருமே இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க, இப்படி தான் பேசிட்டு இருப்பான் ஒரு காலத்தில். ஏன்னா எனக்கு பிடிச்சதுக்கு அலோ பண்ண மாட்டுறாரு அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம் ஒரு டைம் கடவுளை பற்றி.
ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது கீழ்ப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 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 நான் அவர் என் மேலே வச்சுருக்கிற அன்புலையும் நான் அவர் மேலே இன்டர்ன் வர ஒரு அந்த இடத்துலேருந்து உருவாகிறதுனால இந்த உறவு சம்மந்தப்பட்ட ஒரு மாற்றம் வருது எனக்கு. என்னுடைய ஜெனூனாக என்னுடைய சொந்த மனசை, என்னுடைய சொந்த அழுக்கை என்னால் பார்க்க முடியுது. இப்போ உண்மையான கண்களோட ஆவிக்குரிய கண்களில் என்னுடைய நிஜமான என்னுடைய குணத்தை பார்க்க முடியுது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உறவு சம்மந்தப்பட்ட காரியத்தினாலையும் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சுன்னா கடவுளுக்குள்ளே என்னால் நல்லா நடக்க முடியல. நான் வீட்டை முன்னாடி நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்பெஷலாக நான் ஊழியத்தில் இருக்கும்போது ஏதாவது தவறில் நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க, தவறு செஞ்சுட்டேன், தவறு ஏதாவது விழுந்துட்டேன், கடவுளுடைய ப்ரெசன்ஸ் பார்த்தா எங்கே பக்கத்துலேயே இருக்காது, எங்கேயோ தூரமாக போயிட்டுருப்பார். அவரை தேடி கண்டுபிடிச்சி அவரை மன திரும்பி என்னை சுத்தப்படுத்திட்டு என் மனசை தெளிவாக்கிக்கிட்டு நான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு வரத்துக்கு ரொம்ப போராட்டமாகிடுது. ஸோ அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணுறது நான் இம்மீடியட்டாக கீழ்ப்படிஞ்சிடறேன்னு நான் யோசித்துக்கிறேன். அந்த போராட்டம், அந்த ஊழிய பாரம் இதெல்லாம் தாண்டி, அந்த மலைகள்லாம் தாண்டி வரத்துக்கு ஆண்டவரே ஃபஸ்ட்டு சொல்லும் போதே கேட்டுக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஸோ எனிவே என்ன சொல்லுதுன்னா, ரிட்டாலியேட் பண்ணாதீங்க. அந்த ரிட்டாலியேட்னா திருப்பி சண்டை போடுறது. யாராவது உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா திருப்பி நீங்களும் ஏதாவது சொல்கிறதுக்கு நீங்கள் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, சரிங்களா? ஸோ நேர்களே, இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நாளைக்கும் இது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். பட் ஆனால் இன்றைக்கி இது வரைக்கும் பேசினது வந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள். நாளைக்கு சந்திக்கிற வரைக்கும் நான் உங்களோட ஹோஸ்ட் ஜோயி. காட் பிளெஸ் யூ. அண்டில் நெக்ஸ்ட் டைம்.